நீ படிக்காம விட்டதுனால தான் நீ அந்த வேலையை வந்து மிஷின் செஞ்சிருக்கு. நீ ஒரு வேலையை செய்யாம விட்டதுனால அந்த வேலையை வந்து மிஷின் செய்ய ஆரம்பிக்கிறது. எல்லா வேலையும் மிஷின் செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா நீ எதுக்கு? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லா வேலையும் மிஷின் செய்யுமா, நீ எதுக்கு? ஒரு கம்பெனில ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கம்பெனில வந்து இந்த பஞ்செல்லாம் வந்து பிரிப்பாங்க, பஞ்செல்லாம் பிரிப்பாங்க. இப்போ ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பஞ்செல்லாம் வந்து பிரிப்பாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து இது பண்ணுவாங்க, நெய்வாங்க. இப்போ நீங்க இந்த நெமிலி எல்லாம் பக்கத்துல இருக்கும் போது இந்த நூல் நெய்ப்பாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த துணி எல்லாம் வந்து நெய்ப்பாங்க. இப்போ கையை வச்சுக்கிட்டு இந்த தறி அப்படின்னாக்க இந்த கையை வச்சுக்கிட்டு ஆடுறது தான் வந்து தறி. ஆனா இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டு பஞ்சு கூட்டிட்டோம்னா அந்த முகம் வரும்போது அது புடவையே வந்து எல்லாமே மிஷின் பண்ணிடுது. அப்ப ஆளுக்கான வேலை இல்ல, 10 ஆள் செஞ்சுட்டு இருந்த வேலையை ஒரு மிஷின் செய்யுது. ஒரு ஏக்கர் களத்துல அறுப்பறுக்கணும் அப்படின்னாக்கா 100 பேர் வேலை செய்வாங்க. அப்பெல்லாம் ஒரு 100 பேர் இறங்கி வேலை செஞ்ச வேலையை இப்ப ஒரு மிஷின் செஞ்சுட்டு போயிடுச்சு. நீங்க மிஷின் செஞ்சிச்சுன்னு பெருமையா நம்ம நினைக்க கூடாது. 100 பேருக்கு வேலை போயிடுச்சு, 100 பேர் வேலை இழந்துட்டாங்க. இந்த மாதிரி கட்டட வேலைகள் இருக்கு. இப்படி எந்த வேலைகள் எடுத்தோம்னாலும் அந்த வேலை எல்லாமே வந்து மிஷின் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து வேலையை எழுந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்ன படிச்சு என்ன புரிஞ்சுக்கணும், நீ எதை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம படிக்கிற படிப்பு காலத்து ஏற்றாமே நம்மளை வந்து மாத்திக்கிட்டே இருக்கும். ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, காலத்துக்கு ஏற்றாமே மாத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஸ்கில் சார்ந்த படிப்புகளை என்றைக்குமே படிக்கும் பொழுது, ஸ்கில் சார்ந்த படிப்புகளை என்றைக்குமே படிக்கும் போது உங்களால வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து அந்த வேலைன்றது இருக்கும், உங்களுக்கு அந்த நல்ல சம்பளம் வந்துருது இருக்கும். அதனால அந்த படிப்புகளை எப்பவுமே தெரிஞ்சிருக்கும். அது என்னன்றதை சொல்றதுதான் வந்து இப்ப அந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க, அதுல உங்களுக்கு அதெல்லாமே இருக்கும். சிம்பிளா நான் வந்து பேரமா சொன்னாங்க, எம்ப்ராய்டிங் அப்படின்னு சொன்னாங்க கரெக்டுங்களா, டெய்லரிங் எம்ப்ராய்டிங் கையில பண்றது.